ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனை வந்து யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எப்படி 15 ஸ்டெப்ஸில் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த 15 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம எல்லாருமே வந்து நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ரொம்பவே நம்புவோம். ஸோ அப்படி நம்பி நம்மளோட ஃபோனில் வந்து நம்மளோட பிக்சர்ஸ்லேருந்து நம்மளோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் வரைக்கும் நம்ம எல்லாமே நம்ம ஃபோனில் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்போம். அதுலேயும் சில பேர் வந்து ரொம்பவே அட்வான்ஸாக போய் அவங்களோட கிரெடிட் கார்டு பாஸ்வேர்டு முதற்கொண்டு நோட்ஸில் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ரொம்பவே ஓவர். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட மெயில்ஸாக இருக்கட்டும், நம்மளோட டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், நம்மளோட மெசேஜஸ், நம்மளோட கால்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபோன்ஸில் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ நம்ம மொபைல் வந்து ரொம்பவே செக்யூர் அப்படின்னு நம்பிட்டு நம்ம வந்து நம்ம டெக்ஸ்ட்டில் இருந்து நம்ம மெசேஜ் வரைக்கும் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசுகிற விஷயங்கள்லேருந்து எல்லா விஷயமும் வந்து நம்ம மொபைல் மூலமா ஷேர் பண்ணிக்கிறோம். அது சில நேரம் கெடுதலாகவும் அமையலாம். ஸோ இந்த நிமிஷம் வரைக்கும் ஹேக் செய்ய முடியாத ஒரு டிவைஸ் அப்படின்னு ஒரு டிவைஸ் வந்து இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. ஸோ லேப்டாப் ஆகட்டும், ஃபோன் ஆகட்டும், ரொம்பவே ஈஸியாக ஹேக் செய்யப்படலாம். ஸோ நம்ம ஃபோனை நம்மளே ஹேக்கிங்க்கு வந்து வழிவகுத்து கொடுக்குற மாதிரி 3 விஷயங்கள் வந்து நான் சொல்கிறேன். அது என்னென்ன அப்படின்றத வரிசையாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபோன் வந்து எப்படி ஹேக் செய்யப்பட்டிருக்கு, அப்புறம் அதுலேருந்து எப்படி நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, எப்படி வந்து செக்யூராக இருக்குன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் வந்து அன்னெசரி ஆப்பான சில ஸ்பை ஆப்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதை தவிர்க்கணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஸ்பை 2 அண்டு ஸ்பை ஏரா அப்படின்ற ஆப்ஸ்லாம் வந்து ஸ்பை ஆப்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்ஸ்லாம் வந்து உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் பின்னாடி பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆப்ஸ்லாம் என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு மொபைல் ட்ராக்கர் மாதிரி வேலை செய்யும். இந்த ஆப் மூலிமா உங்களோட டெக்ஸ்ட் மெசேஜ் ஆகட்டும், உங்களோட ஃபோன் கால்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட ஜிபிஎஸ் லொக்கேஷன்லேருந்து உங்களோட ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸான வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, ஸ்கைப் இந்த மாதிரியான விஷயங்களில் என்னென்னலாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி கொண்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மள நிறைய பேர் ஃப்ரீ ஒய்ஃபை ஜோனில் வந்து கிளிக் பண்ணி நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஏர்போர்ட், ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி இடங்கள்லேருந்து ஃப்ரீ ஒய்ஃபை ஜோன்ஸ் வந்து ரொம்பவே காமனான விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி ஒய்ஃபைஸில் வந்து நம்ம எல்லாருமே வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ்பெஷலி ட்ராவலிங்கில் வந்து நம்ம எல்லாருமே வந்து ரயில்வேஸில் இருக்கட்டும், ஒரு ஏர்போர்ட்டில் இருக்கட்டும், எங்கேயாவது வந்து இந்த மாதிரி ஒய்ஃபைல வந்து கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ஃப்ரீ ஒய்ஃபை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா லைக் பட்டனை அழுத்துங்க. ஸோ இந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸில் வந்து ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க்கான விஷயம். ஸோ எது மூலியமாகவும் உங்களோட மொபைலையோ இல்லை லேப்டாப்பையோ வந்து ஈஸியாக ஹேக் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கோங்க. டைம் இந்த மாதிரி ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணும்போது அந்த நெட்ஒர்க் வந்து உண்மையிலேயே ஒரு சேஃபான நெட்ஒர்க்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ ஏர்ப்ளைன்லோ இல்லை கார்லேயோ வந்து யூஎஸ்பி அன்னோன் யூஎஸ்பி டேட்டா கேபிள் வச்சு மொபைலை சார்ஜ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இது மூலிமா வந்து உங்களோட டேட்டா வந்து ரிவேல் ஆகலாம். அதாவது உங்களோட டேட்டா வந்து யாரோ வந்து தெரியாமல் யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே வந்து செக்யூராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து உங்களோட மொபைலோட சீரியல் நம்பர் முதற்கொண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிப் ஐடி எல்லாமே வச்சு உங்களோட இன்ஃபர்மேஷன் அதிகமாகவே கெயின் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த வயசில் நம்மளால் நிறைய பேருக்கு வந்து மொபைலில் வந்து சில அன்னோன் மெசேஜஸ் வந்து வந்திருக்கும். இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து டவுன்லோட் ஆகும், இல்லை வந்து உங்களுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மாதிரியான ஃபேக் லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு மெசேஜாக வரும். இந்த மாதிரி லிங்க்ஸை வந்து நீங்கள் தெரியாமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் வந்து ஹேக்கருக்கு ஈஸியாக ஹேக் பண்ணுறதுக்கு ஒரு வழி ஆகும். ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சில சிக்னல் மூலியமாக, அதாவது System 7 ஆர் SS 7 அப்படின்ற சிக்னல் வந்து டெலிஃபோன் ஸ்டேஷன்லேருந்து ஹேக்கர்ஸ்க்கு வந்து டேரெக்டாக போயிருக்கு. இந்த சிக்னல் மூலியமாக ஹேக்கர்ஸ் வந்து உங்களோட டெக்ஸ்ட் மெசேஜ்லேருந்து ஃபோன் கால்ஸ் வரைக்கும் லிசன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உங்களோட ஃபோன் லொக்கேஷன் வரைக்கும் அவங்களால ஹேக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வழிகளில் உங்களோட மொபைல் வந்து ஹேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதிலேருந்து எப்படி நம்ம மொபைலை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறது, அதாவது எப்படி நம்ம மொபைலை ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 15, உங்கள் மொபைலில் ஏதாவது நியூ இன்ஸ்டால்டு ஆப் வந்து இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஸோ சில நேரம் வந்து நீங்கள் ஃபோன் அப்டேட் பண்ணும்போது உங்களோட ஃபோன் மேனுஃபேக்சரே வந்து உங்கள் மொபைலுக்கு ஒரு சில நியூ ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து சேஃபான ஆப்பா அப்படின்னு வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்து அந்த மொபைல் ஆப்பை வந்து ஒரு லீகலான ஆப் தான் அப்படின்னு ஷோர் பண்ணதுக்கப்புறம், அஷ்யூர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நம்பர் 14, சில ஆப்ஸ் வந்து உங்கள் மொபைலில் ஹேங் ஆக ஆரம்பிக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ யூஸ் பண்ணுறப்ப இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளமும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சில ஏதோ ஒரு மால்வேர் டிவைஸ் வந்து உங்கள் மொபைலை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.
நம்பர் 13, உங்கள் மொபைல் பேட்டரி வந்து ரொம்பவே சீக்கிரமாக டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி டவுன் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா ஏதோ ஒரு அன்னோன் ஆப் வந்து உங்கள் மொபைலில் உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஆப்ஸ்லாம் ரன் ஆகிறனால உங்களோட ஃபோன் எனர்ஜி வந்து பாதி வந்து அந்த ஆப்ஸுக்கு போகும். ஸோ அதனால உங்களோட ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி லைஃப் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நம்பர் 12, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பீட் வந்து ரொம்பவே குறைஞ்சு ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். எதனால ஸ்லோவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் பேக்ரவுண்டில் சில மால்வேர் வைரஸ் வந்து, அதாவது சில ஹேக்கிங் ஆப்ஸ் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கிறனால உங்கள் பேட்டரி லைஃப் கம்மியாகிறதுனால உங்களோட மொபைலும் வந்து ரொம்பவே ஸ்பீட் வந்து ஸ்லோவாகிடும். நம்பர் 11, உங்கள் ஃபோன் வந்து சீக்கிரமாக ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட ஃபோன் வந்து யூஸ் பண்ணாத போதும் ஹீட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு அன்னோன் ஆப் வந்து உங்களோட பேக்ரவுண்டில் வந்து உங்கள் மொபைல்ஸ் வந்து ரொம்பவே ஹார்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். நம்பர் 10 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆக ஆரம்பிச்சிடும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆஃபும் ஸ்விட்ச் ஆனும் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நடந்துச்சு அப்படின்னா யாரோ ஒருத்தர் உங்கள் மொபைல் வந்து ஹேக் பண்ணிக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரீசன்ட் ஃபோன் கால்ஸில் ஒரு அன்னோன் நம்பர் வந்து அப்பியர் ஆகும். அந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் வந்து உங்கள் மொபைலை வந்து யூஸ் பண்ணி, அதாவது உங்கள் மொபைலை உங்களுக்கே தெரியாமல் யூஸ் பண்ணி சில இன்டர்நேஷ்னல் கால்ஸ் வந்து அவங்க மேக் பண்ணி அது மூலிமா அவங்க சம்பாதிப்பாங்க. 8 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் சில அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து ரீசன்ட் கால்ஸோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட மொபைல்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக சில டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து சென்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் முன்னாடியே பார்க்கல அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சில வேர்ட் தேவையில்லாத மெசேஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து நீங்கள் முன்னாடியே பார்த்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கணும். நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிவைஸை உங்களால் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணவே முடியாது. இதெல்லாம் பார்க்கும்போது மொபைலில் வந்து எதுவும் ரிப்பேர் ஆன மாதிரி தான் தோணும், ஆனால் இதெல்லாம் வந்து ஹேக்கர்ஸ்னால நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் கூடயாவது ஃபோன் காலில் பேசிகிட்டு இருக்கும்போது சில அன்னோன் நாய்ஸஸை இல்லை எக்கோஸ் வந்து உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான எக்கோஸோ இல்லை இந்த மாதிரியான நாய்ஸஸோ கேட்குது அப்படின்னா யாரோ ஒருத்தர் உங்களுக்கே தெரியாமல் உங்களோட ஃபோன் கால்ஸை வந்து ட்ராக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ப்ரௌசரில் வந்து டிஃப்ரெண்ட்டான வெப்சைட் வந்து அப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி மொபைல் ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது வந்திருக்கவே வாய்ப்பே இருக்காது. ஸோ டிஃப்ரெண்ட்டான வெப்சைட்ஸ் வந்து உங்களோட மொபைல் ப்ரௌசரில் வந்து அப்பியர் ஆகும். இந்த மாதிரியான மொபைல் ப்ரௌசர்ஸ் வந்து அப்பியர் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்லைன் கம்யூனிகேஷனும் உங்களோட ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸும் வந்து யாரோ ஒருத்தர் ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களோட மொபைலில் வந்து ஹேக்கிங் ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து நடக்கும். நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் டேட்டாஸ் வந்து ரொம்பவே அதிகரிக்கும். இதை வந்து நீங்கள் ஈஸியாக நோட்டிஃபை பண்ணலாம். உங்களோட செட்டிங்ஸில் போய் மொபைல் டேட்டா யூசேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் டேட்டா வந்து அதிகமாக யூசேஜ் ஆக ஆரம்பிக்கும். இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்டில் யாரோ ஒருத்தர் உங்களுக்கே தெரியாமல் உங்களோட ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸில் உங்களோட டேட்டா வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறனால மட்டுமே தான் இந்த மாதிரியான டேட்டா யூசேஜ் வந்து அதிகமாகும். இந்த ஒரு விஷயம் மட்டுமே போதும், உங்களோட மொபைலை நீங்கள் மட்டுமே யூஸ் பண்ணல, வேற யாரோ ஒருத்தரும் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷனில் சில பாப்அப்ஸ் வந்து வரும். உங்கள் மொபைல் நம்பர் வந்து இவ்வளோ கேஷ் வந்து வின் பண்ணியிருக்கு, உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஐஃபோன் வந்து கிஃப்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற சில நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபேக்காக வரும். அதில் வந்து சில லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹேக்கர்ஸ் வந்து ஈஸியாக உங்களோட மொபைலை வந்து ஹேக் பண்ணிடுவாங்க. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல்லேருந்து எந்த விதமான மெயிலும் வந்து அனுப்ப முடியாது, அது வந்து ஃபுல்லாக பிளாக் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து உங்களோட இமெயில்ஸ்லாம் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற சிம் கார்டோட சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே கம்மியாக ஆரம்பிச்சிடும். இதனால் உங்களால் எந்த விதமான மொபைல் கால்ஸும் வந்து மேக் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்லேயே நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஆன்டி மால்வேர் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலில் தேவையில்லாமல் இருக்கிற அன்னெசரி ஆப்ஸ்லாம் வந்து டெலிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்சால் உங்களோட மொபைலை வந்து ரீசெட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட மொபைலை ரீபூட் பண்ணவும் சான்சஸ் இருந்தால் ரீபூட் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட பாஸ்வேர்ட்லாம் வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸை வந்து ஆன் பண்ணி வைக்காதீங்க. எப்பயுமே பாஸ்வேர்ட் ரிமெம்பர் செட்டிங்ஸ் வந்து ஆஃப்லேயே வச்சு யூஸ் பண்ணுங்கள். உங்களோட மொபைலில் இருக்கிற ஒய்ஃபை ஸ்விட்செல்லாம் வந்து ஆஃப் பண்ணுவீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பப்ளிக்கில் இருக்கிற ஃப்ரீ ஒய்ஃபை ஜோன்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகாத மாதிரி உங்களோட மொபைலை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஹேக்கிங் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி ப்ரிகாஷனாக சேஃப்டியாக இருக்கிறது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஆல்.